రంగే తటిద్గుణవతో రమయైవ గోదే కృష్ణాంబుదస్య ఘటితాం కృపయా సువృష్ట్యా దౌర్గత్య దుర్విష వినాశ సుధానదీం త్వాం సంతః ప్రపద్య శమయంత్య చిరేణ తాపాన్. శ్రీమతి గోదాయై నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. ஸ்ரீ கோதா ஸ்துதியில் உள்ள 26வது பத்தியத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். 25வது பத்தியம் வரை அல்லது 24-25 பத்தியங்களில் எப்படி கோதா பிராட்டி தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு எம்பெருமானை அவர்கள் மீது கருணையை பொழியச் செய்கிறாள். எம்பெருமானுடைய சுவாதந்திரம் இருக்கு இல்லையா, அதையே அதை தகர்க்கக்கூடிய ஒரு சக்தி கோதையிடம் உண்டுன்னு அழகாக சாதித்தார். அதான் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தின்ற இந்த பாரார்த்தியம் யாருக்குன்னு கேட்டால் அது பகவானுடைய பாரதந்திரம்ன்றது தெரிகிறது. பகவான் பரார்த்தனாக இருக்காங்க, ஸ்வார்த்தனா இல்லாமல் கோதா பிராட்டியோட அன்புக்கு அவன் கட்டுப்பட்டிருக்கான்ற ரீதியில் அந்த தனியனும் ஒரு அர்த்தம் பண்ணலான்னு தோன்றது. இப்போ ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ பிராட்டி பெரிய பிராட்டியும் அங்கே எழுதிருக்கா. இப்போ ஸ்துதி பண்ணச்சே நாலு சபையில் ஒருத்தரை மட்டும் ஸ்துதி பண்ணிட்டு இருந்தா அங்கே முக்கியமாக இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு புருவ நெருப்பு ஏற்படும். என்னடா அது இப்படி நம்மளை பற்றி ஒன்று ஸ்துதி பண்ணலையே நம்மளை காட்டிலும் அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அதை சுவாமி உடனே தெரிஞ்சுன்னுட்டு அழகாக பெரிய பிராட்டிக்கு ஒரு ஸ்துதி, அதை சம்பந்தப்படுத்தி கோதா பிராட்டிக்கு ஒரு ஸ்துதியாக பண்ணிட்டார். 26வது பத்தியத்தை இந்த கோதையை வந்து ஒரு நதியாக பாவித்து இந்த நதி வரணும்னு சொன்னால் தோன்றணும்னு சொன்னால் உற்பத்தியாரத்துக்கு மழை வேணும், அந்த மழையை கொடுக்கக்கூடிய மேகம் வேணும், அந்த மேகமானது நல்ல கருத்து இருக்கணும், வெளுப்பாக இருக்கிற மேகம் மழை பெய்யாது. அப்போ எம்பெருமான் அந்த கருத்து இருக்கக்கூடிய மேகம் கூட எந்த அளவுக்கு அதில் ஒரு நீர் இது இருக்கணும்னு சொன்னால் அது மின்னல் மின்னி இழி இடிக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு அந்த நீரை தாங்கக்கூடிய இது தன்மை இருக்கணும், அந்த அளவுக்கு அது கருப்பாக கருத்து இருக்கணும். அப்போ எம்பெருமானே அந்த காலமேகம், எம்பெருமானே அந்த கரிய மேகமாக இருக்கான். அப்போ எம்பெருமான் கரிய மேகமாக இருந்தான்னு சொன்னால் அவன் மழையை பொழியணுமே. அப்போ மழையை பொழியிற அளவுக்கு அவனிடத்தில் அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய மின்னல் கீத்தை குறிக்கிறது. அப்போ விட்டு பிரியாத ஒரு மின்னல் கீத்தா பிராட்டி இருந்துட்டுருக்கான். அப்போ அந்த மின்னல் இருக்கிறதுனால்தான் அது மழை பொழியதுன்னு வச்சுக்கலாம். அல்லது அந்த காலமேகத்துக்கு அழகு சேர்க்கக்கூடிய மின்னல் கூடியா பிராட்டி இருந்துட்டுருக்கா அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மேகம், அந்த மேகத்திலிருந்து பெய்த மழை, அதிலிருந்து வந்த நதி, அதுதான் கோதா பிராட்டி. இந்த கோதா பிராட்டி எப்படி இருக்கான்னு கேட்டால் நம்ம சம்சாரம் இருக்கு இல்லையா, அதனுடைய கொடிய விஷத்தை அதை அழிக்கக்கூடிய சக்தி அந்த நதிக்கு இருக்கான். அது ஒரு அமுத நதியாக சுதா நதியும், அப்படிப்பட்ட சுதா நதியும் உன்னை அடைந்து சந்தகான சாதுக்கள் தங்களுடைய சம்சார தாபங்களை போக்கிக் கொள்கிறார்கள். இது ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து அவனுடைய பிரபந்தங்கள் அந்த படைப்புகளே வந்து ரசம் தோய்ந்த நதிக்கு ஒப்பிடலாம். அதை அதுவும் வந்தது எம்பெருமான் பிராட்டியோட கருணை வச்சுக்கலாம், அல்லது அவளை பற்றியது. அதனால் அதில் ஈடுபட்டு பெரியோர்கள் சாதுக்கள் தங்களுடைய தாபத்தை போக்கிக் கொள்கின்றன அழகாக இங்கே சாதிக்கிறார். அப்போ பெருமாள் பிராட்டி ஆண்டாள் எப்படி முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் ஆரம்பித்து எல்லாரையும் மங்களாசாஸ்திரம் பண்ணாரோ, அதே மாதிரி இந்த பத்தியத்திலையும் பெருமாள் பிராட்டி மற்றும் கோதை இந்த மூன்று பேரும் சம்பந்தப்படுத்தி அழகாக பண்ணியிருக்கார். கோதைன்னு சம்போதனை பதம் போட்டுண்டார். கோதா பிராட்டியே சமயந்தி, சமயந்தின்னு சொன்னால் சம தாத்துக்கு தனித்தல் போக்கிக் கொள்ளுதல். அப்போ சமயந்தினை தனித்து கொள்கின்றனர் போக்கிக் கொள்கின்றனர். யார் சந்தகா, சந் சந்தோ சந்தகான்னு சொல்லுவோம். சாதுக்கள் சத்துன்ற சப்தத்துக்கு சாது ஞானின்னு அர்த்தம். அப்போ சந்த் சந்தோ சந்தகான்றது பண்மை. சந்தகா சமயந்தி எதை போக்கிக் கொள்கின்றனர் கேட்டால் தாபான், தாபக அது அதனுடைய தித்தியா பக்தி பகவச்சரம் தாபங்களை, தாப்பான் அப்பச்சினோத்து அப்படின்னா வருது பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட தாப்பான் எப்படின்னு கேட்டால் ரொம்ப நாள் ஆறுதா அப்படின்னு கேட்டால் அச்சிரேன விரைவிலேயே. சிரம்ன்றது நீண்ட காலம், அச்சிரம்னா விரைவில், விரைவிலேயே அச்சிரேன அச்சிராத்து திருத்தியாவும் போடலாம் பஞ்சமியும் போடலாம், அது சில சமயம் அவ்யயமாக இருக்கும். அப்போ அச்சிரேன சமயந்தி சந்தக தாப்பான் அச்சிரேன சமயந்தி எவ்வாறு பிரபத்திய, பிரபத்தியன அடைந்து லபந்தம் அது
பிரபத்தியேன அடைகிறேன், பிரபத்தியதம் கிரிம் பிராயக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த பத்தியத்தை பிரபத்தியன அடைந்து, யாரை? உன்னை. துவாம் துவாம் பிரபத்திய சந்தக தாபான் அசிரேன சமயந்தி. இப்போ தாபத்தை போக்கக்கூடிய தன்மை நீருக்கு தானே உண்டு. உன்னை அடைந்து அவர்கள் எப்படி தாபத்தை போக்கிக்கிறாள்னு கேட்டால், நீயே ஒரு சுதா நதி. சுதா நதியும் துவாம் அமுத நதி, அமுதே புகையக்கூடிய நதி. ஏன்னா அமுதம் தான் விஷத்துக்கு கவுண்டர், ஆப்போசிட்டு, தாபத்தை போக்கக்கூடியது. அப்போ அமுத நதியான உன்னை அடைந்துன்னு அர்த்தமாச்சு. எந்த அளவுக்கு இதில் ஒரு சக்தி இருக்குன்னு கேட்டால், தௌர்கத்திய துர்விஷ விநாச. துர்கதி தௌர்கத்திய, அது சம்சாரத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட சம்சாரம், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய துர்விஷம்னா கொடிய விஷம், வெறும் விஷம் கூட இல்லை, கொடிய விஷம். துர்விஷத்தை விநாச, விநாசன்னா விநாசாய, அதை போக்கடிக்கக்கூடிய, நாசம் செய்யக்கூடிய சுதா நதியும் துவாம். இப்போது நதின்னு சொன்னால் அந்த நதி எங்கே ஏதாவது பெருகியிருக்கணுமே, எங்கிருந்து அந்த நதி பெருகிறது அப்படின்னு கேட்டால், சுவிருஷ்டியா கடிதாம். சுவிருஷ்டி, சுவிருஷ்டிகின்றது நல்ல மழை. சுவிருஷ்டியான்றது அதனுடைய திருத்தியா பக்தி பகுவச்சனம், சாரி ஏகவச்சனம். மழையினால், நல்ல மழையினால், கடிதாம்னா ஏற்படுத்தப்பட்ட அல்லது படைக்கப்பட்ட, தோன்றிய. இப்போ கடிதாம்ன்றது நதியும்க்கு விசேஷனம், கடிதாம் சுதா நதியும், தோன்றிய நதி. இப்போ கிருப்பையா சுவிருஷ்டியான்னு போட்டுனர். கிருப்பையா சுவிருஷ்டியான்றது கிருப்பாவே சுவிருஷ்டி மழை, கருணை வெள்ளம். அந்த கருணையினால், அந்த மழையினால், அல்லது அந்த அருள் அருள் என்று சொல்லக்கூடிய அந்த மழையினால் தோன்றிய படைக்கப்பட்டதான நதி. இந்த அருள் மழை எங்கிருந்து போகிறதுன்னு கேட்டால், கிருஷ்ண அம்புதஸ்ய, கிருஷ்ணாம்புதஸ்ய. அம்புத, அம்புனா நீர், அம்புனா தண்ணி. அம்புத அப்படின்னு சொன்னால் தோயத, மேகம். அம்புததாதி, ஜலத்தை கொடுக்கக்கூடியது. ஜலதகன்னு பெயருண்டு, தோயத அப்படி பெயருண்டு. அப்படி வரைச்சே அம்புதஸ்யன்றது இப்போது மேகத்தினுடைய, அந்த மேகம் எப்படி இருக்குது, கருத்து இருக்குது. கிருஷ்ண அம்புதஸ்ய, கிருஷ்ணாம்புதஸ்ய. அந்த கார் மேகத்தினுடைய, அதாவது திருவரங்கன், அந்த கரிய முகிலினுடைய அருள் என்னும் நன்மாரி, நல்ல மழை. இந்த மேகத்துக்கு ஏதாவது விசேஷனம் உண்டா, அது எதோடாவது எதோடையாவது கூடியிருக்கா அப்படின்னு கேட்டால், தட்டித்து குணவதா அப்படின்னு அழகாக போட்டுண்டார். தட்டித்து தடித்து என்று மின்னல், குணம்ன்றது கீற்று, அந்த நூல் மாதிரி அல்லது அந்த அந்த தோற்றம் அப்படி வச்சுக்கலாம், அல்லது குணம்ன்றது இந்த இடத்துல அந்த குணமாகவும் எடுத்துக்கலாம். அப்போ தட்டித் குணவான், தட்டித் குணவான்னு சொன்னால் அந்த மின்னர் கொடியை உடையவன், அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம் குணவதா. இது அம்புதஸ்யாக்கு விசேஷனம், இதுவும் ஷஷ்டி ஏகவச்சனம், அதுவும் ஷஷ்டி ஏகவச்சனம். அப்போ தட்டித் குணவதான்னு சொன்னால், மின்னர் கொடியை உடையதான அந்த கரிய மேகத் கால, அந்த காலமேகத்தினுடைய அதுவே ஒரு அதிலிருந்து பெருகக்கூடிய அருள் கருணை மழை விருஷ்டி, அதிலிருந்து தோன்றிய நதி அமுத நதி. நீ இப்போ இந்த தடித்து குணவத்தகன்னு சொன்னாரே, அது யாருன்னு கேட்டால், ரமையா ஏவ. ரமையான்னு சொன்னால் ரமா, ரமையா, பெரிய பிராட்டியோடு கூட, பெரிய பிராட்டியாலேயே அல்லது. ஏவ போட்டதுனால அவதாரணம், அவளாலேயே. எங்கு? ரங்கே, ரங்கே ரமையா ஏவ தடித் குணவத்தக, பெரிய பிராட்டியினாலேயே அந்த மின்னல் கீற்றை உடைய மேகத்தை போன்றிருக்கக்கூடிய எம்பெருமானிடந்து பெருகிய அந்த தயா வர்ஷா, அந்த கருணா வர்ஷா இருக்கே மழை, அதிலிருந்து தோன்றிய சுதா நதி. நீ அப்படிப்பட்ட உன்னை ஆசிரியிச்சு ஆசிரியித்து சாதுக்கள் தங்களுடைய பாகவதால் தங்களுடைய சம்சார தப்பத்தை போக்கிக் கொள்கின்றனர் அழகா சாதிக்கிறார். ஆக நீ தோன்றுவதற்கே கோதா பெரிய பிராட்டி தான் காரணம் ரீதியில் அழகா, அவளுக்கும் ஒரு இந்த இடத்துல பெரிய பிராட்டிக்கும் ஒரு ஸ்துதி பண்ண மாதிரி ஆச்சு. அதான் சுவாமியுடைய சாமர்த்தியம். அந்த அண்மையத்தை பார்த்தோம்னா, கோதே ரங்கே ரமையா ஏவ ரமையெய்வ, சந்தினால விருத்தி சந்தி ரமையெய்வ. தடித் குணவத்தா கிருஷ்ணாம்புதஸ் கிருபையா சுவிருஷ்டியா கடிதாம் தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதா நதீம் துவாம் பிரபத்திய சந்தக தாபான் அச்சிரேன சமயந்தி. அது பத்தியத்தில் சமயந்தியச்சிரேன எடுத்து, சமயந்தி பிளஸ் அச்சிரேன சமயந்தியச்சிரேன அப்படியாச்சு. கோதே, கோதா பிராட்டியே, ரங்கே அப்படின்னா ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில், ரமையா ஏவ பெரிய பிராட்டியினாலே, ரமையான்றது ரமா சப்தத்தினுடைய திருத்தியாபக்தி ஏகவச்சனம், பெரிய பிராட்டியினாலேயே. தடித் குணவதா கிருஷ்ணாம்புதஸ்ய கிருபையா சுவிருஷ்டியா, அவளுடைய ஒரு உந்துதலால்
ஒரு அழகிய மின்னல் கொடியுடைய கரிய மேகமாகிய எம்பெருமான் அவனிடமிருந்து பெருகிய அந்த கிருபா விசேஷம், அந்த கிருபா மழை, அந்த மழையினால் சுவிருஷ்டியாக கடித்தாம், மழையினால் தோன்றிய அல்லது படைக்கப்பட்ட தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதா நதியும் துவாம். இதே பாதத்தை பூஸ்துதியிலையும் சுவாமி பயன்படுத்தியிருக்கார் பூமி பிராட்டிக்கு. அப்போ அதிலிருந்து பூமி பிராட்டியோட அம்சம்தான் கோதான்றதும் நமக்கு சூச்சிதமாகுது. அதே தௌர்கத்திய துர்விஷ சுதா நதியும் துவாம் அங்கேயும் போட்டுக்கார் பயன்படுத்தியிருக்கார். அந்த இடத்துல வச்சு 26வது பத்தியம் சம்சிந்தையன் ஹி லபத்தே தனதாதிகாரம்னு அந்த இடத்துல பத்தியம் 26வது பத்தியம். இங்கே அதே தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதா நதியும் துவாம் பிரபத்திய, அப்படிப்பட்ட அமுது நதியான உன்னை அடைந்து சந்தகா சாதுக்கள் பாகவதோத்தமர்கள் தாபான் தங்களின் சம்சார தாபங்களை அச்சீரேன சமயந்தி விரைவிலேயே தனித்து கொள்கின்றனர் அழகா சாதிக்கிறார் இந்த 26வது பத்தியத்தில். மேற்கொண்டு 27வது பத்தியத்தை நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமதி கோதாயி நமஹ. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிகாய நமஹ.